ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் வேஸ்ட் கேரி பேக் வச்சு எப்படி அழகாக மல்லிகைப்பூ பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிஷ்யூ பேப்பர் கிடையாது ஸோ வேஸ்ட்டான கேரி பேக் நம்ம ஒயிட் cloth பேக் இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வேஸ்ட்டான கேரி பேக் இது வந்து இந்த cloth மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இப்போ பிளாஸ்டிக் பேக்குக்கு பதில் ஆல்டர்னேட்டாக நமக்கு நிறைய ஷாப்ஸில் இதுதான் தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரி பேக் வச்சு தான் இன்னைக்கு நாம் இதை பண்ண போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு வாஷபிள் கூட ஸோ இன் கேஸ் உங்களுக்கு அழுக்காயிடுச்சுனா நீங்கள் வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கேரி பேக் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போது இதோட ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கீழே இருக்க பக்கம் அண்ட் மேலே இருக்க பக்கம் ரெண்டு பக்கமே வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் ஷேப் வந்து கிடைக்கும் இப்போது அந்த டாப் போஷனை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அண்ட் அகெயின் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒன் சைட் கட் பண்ணோன்னா இது ஒரு பெரிய லாங் கிளாத் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இப்போ இதை வந்து அப்படியே வந்து டபுள் ஷீட்டாக வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ வந்து இதை எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து நாம் இப்போ வந்து இதை கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வேஸ்ட் கேரி பேக் பிளாஸ்டிக் கேரி பேக் வச்சு எப்படி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான ஜாஸ்மின் ஃப்ளவர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப்பை தான் வந்து நாம் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து நீட்டு நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்ட்ரிப்பையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ ஸ்ட்ரிப் மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் அகெய்ன் மடக்கி நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க ஒரு த்ரீ இதுவாக அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பட்டோட சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மல்லிகைப்பூன்றது குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் சின்ன சின்னதாகவே வந்து பண்ண போகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு பட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய பெரிய ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைஸில் இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ கட் பண்ண எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்து போட்டு வச்சுக்கோங்க பிகாஸ் எல்லாமே வந்து பறந்து போயிடும் ஸோ அதனால் வந்து சேஃபாக போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன் அண்ட் இப்போது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி முடித்தாச்சு ஸோ ஒரு கேரி பேக்கில் உங்களுக்கு இவ்வளோ வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்போதான் சைடில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க ஸோ தொடப்பு குச்சிலேருந்து அந்த மொனை இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட தொடப்பு குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டூத் பிக் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மாஸ்கிங் டேப் இந்த பேப்பரில் வரும் இல்லையா ஸோ அந்த டேப் தேவை இதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் வந்து கட்டுறதுக்கு வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு ஸோ ஒயிட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ண ஷீட்டை வந்து இந்த மாதிரி வந்து நல்லா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை வந்து இந்த குச்சியில் இப்படி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பட் மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ இதுக்கு மே இன்னொரு ஷீட் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஷீட் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ கொஞ்சம் நீட்டமாக தெரியும் பார்க்குறதுக்கு அண்ட் இப்போது இதை வந்து நம்ம ஒயிட் கலர் த்ரெட் வச்சு நல்லா வந்து கட்டிக்கணும் ஸோ ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வேறு கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஆடாக தெரியும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி வச்சு நல்லா டைட்டாக வச்சு அந்த குச்சியில் வச்சுட்டு கட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு மொட்டு மாதிரியே இருக்கும் அண்ட் இதுக்கப்புறம் இப்போது இதுக்கு மேலே பேப்பர் டேப் எடுத்துக்கோங்க அந்த மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைட்டாக வந்து அந்த அந்த இடம் வந்து தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இப்போ பாருங்கள் இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ இதை இது பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து லைட்டாக இது பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் ஸோ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது ஒரு அழகான மல்லிகைப்பூ மாதிரியும் உங்களுக்கு கிடச்சிடுச்சு நான் இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் கிளியராக புரியும் ஸோ இப்போ இன்னும் ஒரு ஷீட் எடுத்து இதே மாதிரி வந்து ஒரு ஃபோல்டு நாளாக வந்து மடிச்சுக்கோங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குச்சியில் வச்சு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஷீட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேளை ரொம்ப லைட்டாக இருக்குது திக்னஸ் வந்து அந்த ஒயிட் கலர் தெரிலனா ரெண்டு ஷீட்டாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு ஷீட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மட்டும் மடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் த்ரெட் வச்சு நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கோங்க நம்ம பூ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி கட்டிக்கோங்க நம்ம சேனலில் பிளாஸ்டிக் கேரி பேக் வச்சு எப்படி ஜாஸ்மின் ஃப்ளவர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க கட்டிவிட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணிவிடுங்க ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்கிங் டேப் வச்சு இதே மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணிக்கணும் இப்போ இதுக்கு மேலே அந்த டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்த டேப்பை அழகாக வச்சு ரோல் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது பிரியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து பிடிச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஜாஸ்மின் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து காம்பு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காம்பை கூட வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ இதோட காம்பு கட் பண்ண உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கும் ஸோ பார்க்க வந்து நெஜமான மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் அதோட சைஸ் அண்ட் ஷேப்பு இதை வச்சு நான் வந்து ஜடை வந்து பண்ண போகிறேன் அதாவது வேணி வந்து பண்ண போகிறேன் ஸோ அதனால் எனக்கு காம்பு நீட்டமாகவே வேணும் அதனால் அப்படியே விட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து அதோட காம்புக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் உங்கள் இந்த லைட் க்ரீன் இல்லை அப்படின்னா டார்க் க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரீன் ஷேட் வந்து கிடைக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் காம்புக்கு பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட் ஜாஸ்மின் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும் அண்ட் அவ்வளோதான் இப்போ வந்து அதோட காம்பை வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ இதை பெயிண்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா காம்போட லென்த்தை வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் எனக்கு வேணி வந்து பண்ணுறதுக்காக இந்த லென்த் இருந்தால் தான் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு கூட கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் நீட் நீட்டமாகவே வச்சுருக்கேன் ஸோ இப்போ அந்த கட் பண்ண ஒன்றுத்துக்கும் நான் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இப்போ பாருங்கள் இதை அப்படியே பார்க்க வந்து மல்லிகைப்பூ மாதிரியே தெரியும் உங்களுக்கு அண்ட் அவ்வளோதான் இதே மாதிரி வந்து எல்லா மல்லிகைப்பூவும் வந்து கலர் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துருனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க இந்த வேஸ்ட்டு திங்ஸை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து மாலை மாதிரி கட்டி நீங்கள் வீட்டில் இருக்க சாமி படத்துக்கெல்லாம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நிலவாசலுக்கு தோரணும் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து நாம் கடையில் போய் வாங்காமல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நம்ம வீட்லேயே வேஸ்ட்டாக இருக்க திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவரில் வந்து உங்ககிட்ட மல்லிகைப்பூ ஃப்ளேவரில் இருக்க பர்ஃப்யூம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அடிச்சுக்கலாம் என்கிட்ட வந்து இந்த ரூம் ஸ்ப்ரே தான் இருக்குது ஜாஸ்மின் ஃப்ளேவரில் ஸோ அதனால் அந்த ரூம் ஸ்ப்ரே வந்து நான் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணும் போது நீங்கள் தோரணும் எது செஞ்சாலும் சரி அந்த மல்லிகைப்பூ மாதிரியே உங்களுக்கு வாசனை வரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்